நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைக்கு முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பணம் முக்கியம். தாவரங்களில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு வாஸ்து எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதில் வந்து வாஸ்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டலில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சில விஷயங்கள், உப்பு, கோமதி சக்கரம், இப்படி பல விஷயங்கள் வாஸ்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எண்ணிலடங்காக நிறைய பொருட்கள் இருந்தாலும் தாவரங்களில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு வாஸ்து எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட். வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நிறைய வீட்டில் இப்போ நேரத்தில் தொன்று தொட்டு எல்லார் வீட்லேயும் மணி பிளான்ட்னா அது வாஸ்து எல்லாத்துக்குமே தெரியும், சிறு குழந்தைக்கு கூட தெரியும். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மணி பிளான்ட் வைக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈஸி பிளான்ட் தான் மணி பிளான்ட். அதேமாதிரி தான் ஈஸி எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மணி பிளான்ட்டில் இருக்குது. இந்த மணி பிளான்ட்டுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விதி சக்தி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதை நினைத்து நம்ம வந்து ஒரு செடியை வைக்கிறோமோ அது ஈர்ப்பு ஆகும். நம்ம வந்து மைண்டில் வந்து அந்த செடியை பார்த்தோன்னா இந்த மணி பிளான்ட் அப்படின்னு பேர் வச்சிட்டோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக மணியை ஈர்க்கும் கூடிய ஈர்ப்பு விதி அந்த மணி பிளான்ட்டுக்கு உண்டு. இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஆரா சக்தி வந்து பார்த்திங்கன்னா மிகவும், அதாவது இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க மணி பிளான்ட்டில் கிட்டத்தட்ட 360 டிகிரிலையும் அதோடய எனர்ஜி வந்து அந்த இலையிலேருந்து ஃபார்ம் ஆகுது. மற்ற இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புஷ்வான மாரி அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த மணி பிளான்ட்டில் 360 டிகிரிலையும் அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி உங்களுக்கு வந்து அதோடய எனர்ஜி ஆரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது மணி பிளான்ட்டுக்கு வீட்டில் வச்சுருந்தோம்னாக்கா முத ஹோம் ஆரா, அதாவது வீடோட ஆரான்னு வச்சுக்கலாம். வீடை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராவை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த மணி பிளான்ட்டுக்கு உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆரா, ஒரு நீர்த்தன்மையோட ஒரு ஆரா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சில்லுன்னு ஒரு வீடு இருந்தால் எப்படி குளிர்ச்சியாக குழுகுழுன்னு இருப்போம் இல்லையா, அதேமாதிரி தான் நம்மளுடைய மணி பிளான்ட் வீட்டில் வைக்கிறதுனால ஒரு ஹோம்க்கு மிகப்பெரிய ஆரா கிடைக்குது. ஹோம்க்கு வந்து நல்ல ஒரு அல்ட்ரா வயலட் ஆரா கிடைச்சிச்சுனாக்கா மனித ஆரா, அதாவது ஹியூமன் ஆரா வந்து நல்லா பெருக்கமாக இருக்கும். எதையாவது ஒன்று குறைபாடுகள் இருந்தால் கூட இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுனால, நம்ம பார்க்குறதுனால, இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே அது புழங்கிட்டு இருக்கிறதுனால மனித சக்தி அப்படிங்கக்கூடிய மனித ஆரா, இந்த செவன் சக்ராஸில் இருக்கக்கூடிய ஆரா பூரிப்பு அடையும். அதாவது சக்தி அடைகிறது ஒரு பக்கம் இருக்குது, பூரிப்பு அடையிறது ஒன்று இருக்குது. சில பேர் வந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா போன வாரம் வரைக்கும் அவன் வந்து நார்மலாக இருந்தான்ப்பா, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தலை தலை தலைன்னு பூரிப்பாக இருக்கான், அவனுக்கு ஏதோ பணம் வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிருச்சுனாக்கா, அதாவது மனசு வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சுனாக்கா முகம் பூரித்து போகும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அது அவங்க இது வரைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் சர்ப்ரைஸாக கிடச்சிச்சுன்னா அப்படியே பூரிப்பா அப்படின்றாங்க இல்லையா, அந்த பூரிப்புங்கிறது வேறு, சக்திங்கிறது வேறு, பூரிப்பு ஆகும். நம்மளோட சக்கராசெல்லாம் பூரிப்பானுச்சுனாக்கா நம்மளோட எண்ணிய காரியம் மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருந்தால் கூட பாசிட்டிவாக மாறும். அப்படிப்பட்ட பூரிப்பை கொடுக்கறது தான் மணி பிளான்ட். ஸோ நிறைய செடிகள் இருக்குது, வாஸ்து செடி நிறையா இருக்குது. அதில் வந்து முதன்மையாக கருதப்படுவது என்னென்னு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட். ஏன்னா அதோட ஆரா பூரிப்பை தரும். அந்த பூரிப்பை தரும் பொழுது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மனசு சந்தோஷப்பட்டுச்சுனாக்கா நம்மளோட தசைகள், தசை நாறுகள் எல்லாமே சந்தோஷமடையும். அப்போது ஒரு வகையான ஒரு கிளர்ச்சியான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுல ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஆரா, மனித ஆரா கொடுக்குது. அடுத்தது இந்த மனுஷன் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஆரா கொடுத்த மாதிரி தான் மணி ஃப்ளோ அட்ராக்ஷன், அதாவது பணத்துக்கான அந்த ஈர்ப்பு விதி உண்டு. நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைக்கு முக்கியமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா பூர்த்தி அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பணம் முக்கியம். ஸோ அப்போ எப்போ பார்த்தாலும் மணி வாண்டடுங்கிற ஒரு மைண்ட் இருக்கும், ஆனால் மணி மைண்டு கிடையாது, வாண்டடுங்கிற ஒரு மணி இருக்கும். அந்த வாண்டட் அப்படிங்கிற விஷயம் எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்புக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த ஈர்ப்பை சென்ஸ் பண்ணி அதுக்கான விஷயத்தை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு சந்தோஷப்பட்டால் அவன் வந்து நல்லா ஃப்ளரிஷாக இருப்பானோ, அவனுடைய நீட்ஸுக்கு தேவையான அந்த பணம், அந்த பணம் இருந்தால் தான் அவன் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியும், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியும், ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்போ மணிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் பொழுது, அதில் கான்சன்ட்ரேட் வைக்கும் பொழுது, அதில் குவிந்த எண்ணம் இருக்கும் பொழுது, அந்த குவிந்த எண்ணத்தை இந்த மணி பிளான்ட்டுடைய ஆரா மிங்கிள் ஆகும் பொழுது அங்கே அது சக்ஸஸ் ஆகுது. அதான் மணி பிளான்ட்னு ஏன் வச்சாங்கன்னா, நம்ம மணியோடு சேர்ந்து அதை பார்க்கும் பொழுது அந்த மணி, ஆகா அந்த மணி பிளான்ட்டு இதில் நம்ம வந்து இதை வீட்டில் வச்சா பணம் பெருக்கும்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து மூளையோடு ஒரு சக்தி, ஒரு சயின்ஸ் அங்கே விளையாடி அதோடைய ஆறாவும் நம்மளுடைய மூளை ஆறாவும் கனெக்ட் ஆகும் பொழுது அங்கே ஒரு சக்தி ஏற்பட்டு ஒரு அதிசயம் ஏற்பட்டு அங்கே பணப்புழக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் ஏற்படுச்சினாலே வாழ்க்கை சிறந்து அமையும். அப்போது வாஸ்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மணி பிளான்ட் நம்பர் ஒன். அதை வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம், வீடு இருந்து இதுக்கு டைரக்ஷன்ஸே கிடையாது. ஏன்னா 360 டிகிரிலையும் அதோடைய ஆரா இருக்கிறதுனால நீங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அதில் பாட்டிலில் வைக்கலாம், வெளியில் வைக்கலாம், பின் சைடு வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம்.
ஸோ மணி பிளான்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மணி பிளான்ட் வீட்டில் வைத்தால் நல்லது, நல்ல ஆறாக கிடைக்கும், வீடு செழிப்பாக இருக்கும், மனசு செழிப்பாக இருக்கும், ஆறாக செழிப்பாக இருக்கும், எல்லாம் பூரிப்படைந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். அதனால் மணி பிளான்ட் உள்ளே வைப்போம், சந்தோஷமாக இருப்போம். நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.